ஹே காய்ஸ், வெல்கம் டு யுவாலாயாஸ் சேனல். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் ஐக்கனையும் தட்டிவிடுங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அகத்தி கீரையை யூஸ் பண்ணி ஒரு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான அகத்தி கீரை, 200 கிராம் துவரம்பருப்பு, 3 மீடியம் சைஸ் வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி. சைட் டிஷ்க்காக வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். வெண்டைக்காய் வந்து ரொம்ப பெருசாகவும் ரொம்ப மெலிசாகவும் அரைஞ்சிட வேண்டாம், ஒரு மீடியம் சைஸில் அரைஞ்சி வச்சுக்கோங்க. வெண்டைக்காய் பொரியலுக்காக ஒரு 2 பெரிய சைஸ் ஆனியன் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 10-12 பூண்டு பல்லை தட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும். ஓகே, இப்போ ரொம்ப ஹெல்த்தியான அகத்திக்கீரை சாம்பாரும் வெண்டைக்காய் பொரியலும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ முதல்ல ஒரு சின்ன குக்கரில் நம்ம எடுத்து வச்சிருந்த பருப்பை வந்து நல்லா 2-3 தடவை கழுவிட்டு அது கூடவே தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. பருப்பு நல்லா சீக்கிரமாக வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, எந்த எண்ணெயாக இருந்தாலும் ஓகே. பருப்பு நல்லா கொதி வரட்டும், ஒரு 4-5 விசில்ஸ் வரட்டும்னு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஒரு சின்ன டிப் என்னென்னா, இது போல் பருப்பெல்லாம் நீங்கள் விசிலுக்கு வைக்கும் போது விசில் வரும்போது பருப்பு பொங்கி நம்ம குக்கர் கேஸ் எல்லாம் ரொம்ப கலீஜ் ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு க்ளீனான வேஸ்ட் கறி துணி வந்து சுற்றி விட்டிங்கன்னா அந்த துணி வந்து அந்த தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ணி ஃபர்தராக நம்ம குக்கரும் கேஸும் கலீஜ் ஆகாமல் பார்த்துக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப தெரிக்காமல் நமக்கு கேஸு குக்கரெல்லாம் ரொம்ப கலீஜ் ஆகாமல் அப்படியே அந்த துணியிலே எல்லாமே செட் ஆகிடுச்சு. ஸோ இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தலைப்பை கொடுத்துடலாம். ஸோ இப்போ அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்ச பிறகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. குழம்பு வந்து நல்லா வாசனையாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பெருங்காயத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்து வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துக்கோங்க, கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சுவை இன்னும் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வேக வச்சுருந்த பருப்பை நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கு, தண்ணியும் எக்ஸஸாக இல்லை. எக்ஸஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு மசிச்சு எடுத்துக்கலாம். இது போல் நல்ல ஒரு மத்து இல்லைன்னா ஒரு கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ பருப்பு வந்து நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருந்த புளியை வந்து கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். ஓகே, இப்போது தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வதங்கின வெங்காய தக்காளியை நம்ம மசிச்சு வச்சுருந்த பருப்போடு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதக்கின பேன்லேயே கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்போட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணீர் ஆட் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு ரொம்ப திக்காக சாப்பிட்டா தான் பிடிக்கும், சில பேருக்கு சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பக்குவத்தில் நீங்கள் தண்ணீர் ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம வீட்டில் நம்ம அரைச்சி வச்சிருப்போம் இல்லையா, ஸோ அந்த தூள். இந்த தூள் வந்து இல்லாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ கரெக்டாக மேட்ச் ஆகிடும். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போ சாம்பார் கொதிச்சிட்ருக்கு, அதுக்குள்ளே நம்ம வெண்டைக்காய் பொரியலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக இப்போ ஒரு பேனில் ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். எடுத்து வச்சுருந்த பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு செவந்ததும் எடுத்து வச்சுருந்த வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. சாம்பார் தூள் இல்லைன்னா வெறும் சில்லி பவுடர் மட்டும் போதும். இப்போ இது நல்லா கலந்து விட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் சாம்பார் வந்து நல்லா கொதிக்குது. ஸோ இப்போ ஊற வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி இது போல் சேர்த்துக்கோங்க. எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு இதை மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம். ஓகே, ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம வெண்டைக்காய் பொரியல் வந்து லேசாக வதங்கி வருது. இது இன்னமும் நல்லா வதங்கணும். வெண்டைக்காயில் கொஞ்சம் அந்த பிசு பிசுன்னு இருக்கிற தன்மை மறையிற வரைக்கும் அது நல்லா லோ ஃப்ளேம்லேயே நல்லா ஃப்ரை ஆகணும். வெண்டைக்காய் பொரியல் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட தண்ணீர் சேர்க்கக்கூடாது. வெண்டைக்காய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு காஞ்ச துணியில் அதை நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அதை கட் பண்ணணும். ஏன்னா நம்ம வதக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணீர் இருக்கக்கூடாது. வெண்டைக்காயில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை நீங்கள் 3-4 தடவை கூட சேர்த்துக்கலாம். இதை இது போல் தான் செஞ்சு சாப்பிட்ணுன்றது இல்லை, நீங்கள் பச்சையாகவே அதை கடிச்சு சாப்பிடலாம்.
அதிகமாக அதில் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால டைஜஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், கான்ஸ்டிபேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரிலீவ் பண்ணும், அண்ட் உங்கள் ஹெல்த்தியாக ஸ்கின் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அண்ட் கண்ணுக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். வெண்டைக்காயில் கொஞ்சம் கூட தண்ணீர் சேர்க்காதனால சீக்கிரமாகவே அந்த பிசுபிசு தன்மை வந்து போயிடும். அதே போல் வெண்டைக்காவும் சீக்கிரமாகவே வதங்கிடும். உங்களுக்கு போதுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். இல்லை இன்னும் டீப் ஃப்ரை வேணும்னா மறுபடியும் ஒரு 5 to 10 minutes வந்து லோ ஃப்ளேம்லேயே அதை வச்சு இது போல் கலந்து விட்டுட்டே இருங்க. ஸோ ஃபைனலாக எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க. இதோட ஸ்மெல் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு, அது போல் இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம வெண்டைக்காய் பொரியல் வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சாம்பார் புளி தண்ணி சேர்த்த பிறகு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சு. ஸோ ஒரு கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அகத்திக்கீரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் எதையும் ஆஞ்சி வைக்கக்கூடாது. புளி தண்ணி சேர்த்துட்டு 10 நிமிஷம் சாம்பார் கொதிக்க விட்டுறோம் இல்லையா, அந்த டைமில் வந்து அகத்திக்கீரையோட ஃப்ரெஷ் லீவ்ஸை வந்து உருவிட்டு ரெண்டு ரெண்டாக கிள்ளி நல்லா அலசி எடுத்துகிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. ஏன்னா முன்னாடியே நீங்கள் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அது சீக்கிரமாக வதங்கிடும், ப்ளஸ் சீக்கிரத்தில் கசப்பு தன்மை எடுத்துக்கும். ஸோ இது போல் சேர்த்துட்டு கூட ரொம்ப நேரம் சாம்பாரில் கொதிக்கக்கூடாது, ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். அகத்திக்கீரையோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல, அதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆயுர்வேதிக்கில் ரொம்பவே அதோட முக்கியத்துவம் அதிகமாக இருக்குது. இது வந்து தினசரி உணவுகள்லாம் சேர்த்துக்கக்கூடியது இல்லை, மாதத்தில் ஒரு தடவை எடுத்துக்கிறதே போதுமானது. பாடி ஹீட் ரெடியூஸ் ஆகும், ப்ளஸ் நம்ம வயிற்றில் அல்சர் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா இமீடியட்டாக க்யூர் பண்ணும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க இல்லை பித்தம் அதிகமாக இருக்கிறவங்க வந்து அதை குணமாகிற வரைக்கும் இதை எடுத்துக்கிறது நல்லது. ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த கீரை சாப்பிட்ற அன்றைக்கி கண்டிப்பாக நான்வெஜ் அவாய்ட் பண்ணிவிடுங்க. முட்டையும் சரி எடுத்துக்கக்கூடாது, ஆல்கஹால் இதெல்லாம் தவிர்த்துருங்க. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் ஒன்றா சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு திதி தேவசம்லாம் கொடுக்கும்போது இந்த கீரைக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதோட துவையல் சாம்பார் எல்லாம் கண்டிப்பாக வைப்பாங்க. எதனால தான் அந்த நாட்களில் வந்து நம்ம நான்வெஜ் ப்ரிஃபர் பண்ண மாட்டோங்கிறதுனால, ஸோ கண்டிப்பாக இதை சாப்பிட்ற அன்றைக்கி நீங்கள் நான்வெஜ் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த கீரை வந்து சாம்பாரோட கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டால் கசப்பு தன்மை எடுத்துக்கும். ஸோ ஓகே காய்ஸ், முடிச்சாச்சு. ரொம்ப ரொம்பவே ஹெல்த்தியான நம்ம அகத்திக்கீரை குழம்பு ப்ளஸ் வெண்டைக்காய் பொரியல் ரொம்ப சூப்பர்பாக ஈஸியான மெத்தடில் பார்த்துட்டோம். இதை வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப 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 நல்லாயிருக்கும், அண்ட் ரொம்ப ஹெல்தி கூட. நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் இதை செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப ஹெல்தி. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.